வெல்கம் டு அறிவக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மாதவிடாயின் போது மார்பகத்தில் வலி ஏற்படுது புற்றுநோயின் அறிகுறியா இதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் மார்பகம் அல்லது அக்குள் பகுதியில் ஏதேனும் வலி ஏற்படுவதை மார்பக வலி அல்லது மாஸ்டால்ஜியா என்கிறோம் பெண்களுக்கு மாறுபகத்தில் ஏற்படும் இந்த வழி சில நாட்களில் மாதவிடாய் வரப்போகிறது என்பதன் அடையாளமாக இருக்கலாம் மார்பக வழி மாதவிடாய்க்கு முன்பு கடுமையாக இருக்கலாம் மாதவிடாய் தொடங்கிய பிறகு அல்லது முடிந்த பிறகு குறையலாம் பொதுவாக வலி ஒரு மார்பகத்தில் அல்லது இரண்டு மார்பகத்திலும் இருக்கலாம் மார்பகம் முழுவதும் அல்லது ஒரு பகுதியில் மட்டும் இருக்கலாம் அல்லது அக்குள் வரை பரவும் இருக்கலாம் மார்பகத்தில் வலி இருப்பது புற்றுநோயின் அறிகுறி அல்ல இந்த வீடியோ நாம மாதவிடாயின் போது மார்பகத்தில் வலி ஏற்பட முக்கிய காரணங்களும் பிற காரணங்களும் அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற முக்கியமான காரணம் என்னென்னா ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் எஸ்ட்ரோஜன் ஆகிய இரு ஹார்மோன்களை மாதவிடாயை தொடங்கும் வேலையை செய்கிறது மாதவிடாயின் போது இந்த ஹார்மோன்கள் மார்பகங்களில் உள்ள குழல்கள் மற்றும் பால் சுரப்பிகளை விடவேலை செய்கிறது இதனால் தான் ஏற்படுகிறது மார்பகங்களில் தாய்ப்பால் சுரக்க காரணமாக இருக்கும் பொலராக்டின் எனும் ஹார்மோனும் மார்பகத்தில் வலி ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கலாம் என சில ஆய்வுகளும் கூறுகின்றன ரெண்டாவது மன அழுத்தம் மன அழுத்தம் ஹார்மோன்களின் சமநிலையை பாதித்து சீர்குலைகிறது இதனால் மார்பகங்களில் வலி ஏற்படலாம் மூன்றாவது காரணம் ஹார்மோன் மாற்றும் சிகிச்சை ஹெச்ஆர்டி என சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் மாற்று சிகிச்சையால் மார்பகத்தில் உள்ள திசுகளின் செயல்கள் அதிகமாக எண்ணிக்கையில் பெருக்கம் அடைவதால் இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பெண்களுக்கு மாறுபகத்தில் வலி ஏற்படலாம் மேலும் போது மார்பகத்தில் வலி ஏற்பட பிற காரணங்களும் உள்ளன முதல் காரணம் அதிகமான காஃபின் அதாவது நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபி டீ கோலா சாக்லேட் மற்றும் சக்தி அளிக்கும் பானங்கள் உதாரணமாக எனர்ஜி ட்ரிங்க்ஸ் போன்றவற்றில் அதிகமான காஃபின் உள்ளது இதனால் மார்பகத்தில் வலிக்கும் காஃபினுக்கும் மேடையான தொடர்பு ஏதும் இல்லை என்றாலும் காஃபின் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் ஹார்மோனின் சமநிலையின்மை ஏற்படுத்தும் என்று தெரிய வருகிறது அதன் விளைவாக தான் மார்பகத்திலும் வலி ஏற்படலாம் இரண்டாவது திடீரென உங்கள் எடை அதிகரிப்பதால் மார்பகங்கள் எடையும் கூடி அதனாலும் வலி ஏற்படலாம் மூன்றாவது மார்பகத்தில் காயம்பட்டாலும் அறுவை சிகிச்சை காரணமாக ஏற்பட்ட வடுகலாகவும் இருக்கலாம் இதன் மூலமாகவும் உங்களுக்கு வழி ஏற்படலாம் நான்காவது மார்பகத்தில் உண்டாகும் மிருதுவான சிறிய கட்டிகள் மார்பக கட்டிகள் அல்லது நகரக்கூடிய நார்த் திசு கட்டிகள் எனப்படுகின்றன மாதவிடாய் தொடங்கும் சில நாட்களுக்கு முன்பு இந்த கட்டிகள் மிருதுவான மிருதுவாக மாறுவதால் வலி ஏற்படும் ஐந்தாவது மார்பகங்களை நன்றாக தாங்கி பிடிக்கக்கூடிய பிராக்களை நீங்கள் அணிவதாலும் உங்களுக்கு வலி ஏற்படலாம் ஐந்து பழு தூக்குதல் போன்ற கடினமான வேலைகளை செய்வதால் மார்பு பகுதி தோள்பட்டை அல்லது மார்பு தசைகள் அதிகமான வேலையால் பாதிக்கப்படும் இப்போ நாம் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய மார்பக வலியை சமாளிப்பது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது சிலவற்றை நீங்கள் தவிர்க்கவும் உதாரணமாக மாதவிடாய் தொடங்குவதற்கு முன்பு ஓரிரு வாரங்களுக்கு காஃபி தேநீர் சாக்லேட் போன்றவற்றை உட்கொள்வதை தவிர்க்கவும் இரண்டாவது கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்கவும் மூன்றாவது நடப்பது உடற்பயிற்சி போன்ற உடல் செயல்களை அதிகரிக்கவும் நான்காவது ஏதேனும் மருந்தை எடுத்துக்கொள்ள தொடங்கும் முன்பு மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது மார்பக வலிக்கு கூடுதலாக எடுத்துக்கொள்ளப்படும் ஹார்மோன்கள் மற்றும் ஹார்மோன் தடுப்பான்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன அவையும் கருத்தடை மாத்திரைகள் தைராய்டு ஹார்மோன்கள் மற்றும் புரோமோக்ரிப்டின் மேலும் மார்பகத்தில் வலி குறைய வழி நிவாரணி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மார்பகத்தின் மீது ஆயுள் தடவலாம் மார்பக வலி என்பது மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் என்று பல பெண்கள் கவலைப்படுகிறார்கள் மார்பகத்தில் ஏற்படும் வழியானது புற்றுநோயின் அடையாளம் அல்ல மேலும் மார்பகத்தில் வலி இருந்தால் மார்பக புற்றுநோய்க்கான அபாயம் அதிகரிக்கும் என்பதும் உண்மையல்ல மார்பகங்களில் ஏதேனும் கற்றி போன்று உள்ளதா உள்ளதா என்று நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உங்கள் மார்பகங்களில் பின்வருவை போன்ற ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் கவனித்தால் உங்கள் மருத்துவம் கண்டிப்பாக செல்லவும் ஒன்று மார்பகத்தில் கற்றி இரண்டாவது காம்பிலிருந்து திரவும் கசிதல் மூன்றாவது நீங்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர் மற்றும் மமோகிராம் சோதனை செய்து கொள்ளாதவர் என்றால் நான்கு உங்கள் அறிகுறிகள் தூக்கத்திற்கு தூக்கத்தில் தொந்தரவு ஏற்படுத்தினால் மருந்துகள் அல்லது உணவு பழக்க மாற்றம் உடற்பயிற்சி போன்றவற்றாலும் பயனில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை நாட வேண்டும் அதன் பிறகு உங்களை மமோகிராம் அல்லது மார்பக அல்ட்ராசவுண்ட் சோதனை செய்து கொள்ளும்போது உங்கள் மருத்துவர் உங்களை பரிந்துரைக்கலாம் மொத்தத்தில் மாறுபகத்தில் வலி என்பது மாதவிடாய்க்கு சில நாட்களுக்கு முன்பு ஏற்படும் சாதாரண ஒரு அறிகுறியாகும் இளைய தீர்வுகளை முயற்சித்தாலே போதும் அவற்றால் நிவாரணம் கிடைக்காவிட்டால் தாமதிக்காமல் உங்கள் மருத்துவரை சந்திக்கவும் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ